புலிகளின் முன்பு கோழிகளின் தியாகம் வெல்லுமா சுபவீரபாண்டியன் அவர்களே? இப்போதெல்லாம் தட்டில் விடும் சில்லறைகளுக்கேற்ப தலையாட்டும் அலங்கார மாடுகள் ஆகிவிட்டது திராவிட மடாதிபதிகளின் பிழைப்பு. புலிகள் பிம்பத்தை உடைப்பதை தவிர வேறு வழியில்லை என்று திமுகவினருக்கு பட்டது. அந்த உணர்தலானது சுபவீரபாண்டியன் போன்றவர்களுக்கு சரியாகவும் பட்டது என்பதில் வியப்பேதும் இல்லை. ஏனெனில் தலைவர் பிரபாகரன் அவர்கள் எம்ஜிஆர் அவர்களை நட்பு வைத்ததற்கும் கருணாநிதி அவர்களை தள்ளி வைத்ததற்கும் காரணம் திராவிட சிந்தனையின் எதிர்கால திட்டம் தெரிந்ததால் கூட இருக்கலாம். மழைக்காலத்து புற்றீசல்கள் ஒவ்வொன்றாய் மேலெழுந்து வருவது போல ஈழத்தில் புலிகளின் மௌனமும் தலைவர் பிரபாகரன் அவர்களின் மௌனமும் ஈழ சிந்தனையின் துரோகத்தை மட்டுமே உள்ளார்ந்த கட்டளைகளாக கொண்டு இயங்கிய கருணாநிதி வழி வந்தவர்கள் இன்று திமுக ஆதரவு என்பதை தாண்டி தமிழீழ எதிர்ப்பு தலைவர் பிரபாகரன் அவர்களின் மீதான அவதூறுகள் பரப்பு என்று நீள்கிறது. புலிகளின் பெயரை சொல்லி திமுகவின் வெற்றியை வீழ்த்த நினைப்பவர்களால் தான் பிரபாகரன் மீதான விமர்சனங்கள் திமுகவினரால் எழுப்பப்படுகிறது என்கிறார். உண்மையில் அவர் நினை நினைத்து வருத்தப்படுவதா அல்லது வாய்விட்டு சிரிப்பதா என்று தெரியவில்லை. ஈழத்தில் இனப்படுகொலை காலத்தில் காங்கிரசுடன் இருந்த திமுக ஈழத்தமிழர்களுக்கு துரோகம் செய்ததா இல்லையா இதல்லவா விவாதமாக இருக்க வேண்டும். புலிகளுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் திமுக செய்த துரோகத்தை சொல்லி திமுகவை ஒரு சாரார் வீழ்த்த நினைக்கிறார்கள் என்றால் திமுகவை காப்பாற்ற நினைக்கும் சுபவீரபாண்டியன் போன்ற திராவிட மடாதிபதிகள் திமுக ஈழத்தமிழர்களுக்கு எந்தவித துரோகம் செய்யவில்லை, அதற்கான ஆதாரங்கள் இவை இவை என்றல்லவா வாதிட வந்திருக்க வேண்டும். அதைவிட்டு திமுகவை வீழ்த்த நினைப்பவர்கள் புலிகளை வைத்து திமுகவை விமர்சிப்பதால் நாங்கள் புலிகளை கட்டுடைக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது என்று சொல்கின்ற திரு வீரபாண்டியன் அவர்கள் திமுகவின் தொண்டராக இருந்து பேசுகிறாரா, இல்லை பகுத்தறிவு பகலவன் என்று நீங்களே திருவாய் மலர்ந்து சொல்லுகின்ற பெரியாரின் தொண்டராக இருந்து பேசுகிறாரா? பெரியாரின் தொண்டர் எனில் இவர் கொண்டிருக்கும் பகுத்தறிவு எத்தகையது என்ற கேள்வி நமக்கு எழுகிறது. புலிகளை கொண்டாட நினைப்பவர்கள் திமுகவை எடுக்காமல் புலிகளை கொண்டாடி இருக்க வேண்டும் என்கிறார். நாங்கள் புலிகளை கொண்டாட நினைப்பதும் ஈழத்தில் எம் மக்களை அடைந்த படுகொலையை நினைப்பதும் திமுகவையும் கலைஞரின் துரோகத்தையும் புறந்தள்ளிவிட்டு பேச இயலாது. இனப்படுகொலை சமயத்தில் தீக்குளித்த முத்துக்குமாரரின் இறுதி ஊர்வலம் தலைவர் கலைஞர் வீட்டின் வழியாக செல்ல வேண்டாம் என்றும் அப்படி சென்றால் தலைவரின் கோபத்திற்கு ஆளாக நேரிடும் என்றும் சொன்ன சுபவீர பாண்டியனை இப்பொழுது ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும். இந்த சூழலில் புலிகளின் பெருமை பேசுவதை விட திமுகவிற்கு ஆதரவு வழங்குவதே இன்றியமையாதது என்கிறார். சுபவீர பாண்டியனின் இந்த அணுகுமுறை சுபவீர பாண்டியன் அவர்களுக்கு வாய்க்கு பெற்ற வாழ்க்கைக்கு சரியானதாக இருக்கும். ஏனெனில் ஆண்டியின் கையில் திருவோடு அவனது வேலை தெருவோடு என்பது போல திராவிட மடாதிபதிகள் இன்றைய சூழலில் வாய்க்கு பெற்ற ஒரே சரணாலயம் திராவிட முன்னேற்ற கழகம். வட ஆரியன் பிரசாந்த் கிஷோர் அவர்களின் கட்டளைகளை நிறைவேற்றும் ஒரு வகையான அடியாட்களாக இன்று திராவிட மடாதிபதிகளும் இன்னும் பிற முற்போக்கு சிந்தனைவாதிகளும் மாறிப்போனதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. ஆனால் திமுக தனக்கு தனியாக கொடுத்த வேலை திட்டத்தை சுபவீரபாண்டியன் அவர்கள் பொதுவான தமிழர்களுக்கான வேலை திட்டமாக தனது அறிக்கையில் மாற்றி இருப்பதுதான் காமெடியின் உச்சம். திமுகவிற்கு ஆதரவு தருவது அவரிடம் கையேந்தி நிற்க அவர்களுடையவர்களின் இன்றியமையாத கடமை. ஆனால் அக்கடமை தமிழர்களுக்கு ஒருபோதும் இல்லை என்பதை சுபவீரபாண்டியன் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். பிரபாகரன் அவர்களை முன்னிறுத்தி கடந்த 10 ஆண்டுகளாக துரோகம் செய்த கருணாநிதியை எவ்வளவுதான் விமர்சிப்பார்கள் என்று கேட்பதோடு மட்டுமின்றி இப்போது காலம் திரும்பியுள்ளதாக எழுதியிருக்கிறார். இதில் அவர் சொல்ல நினைப்பது, கடந்த காலங்களில் நீங்கள் பிரபாகரனை மனதில் வைத்துக்கொண்டு கருணாநிதியை இழிவுபடுத்தினீர்கள். இனிவரும் காலங்களில் நாங்கள் கருணாநிதியை மனதில் வைத்துக்கொண்டு பிரபாகரனை இழிவுபடுத்த காத்திருக்கிறோம் என்பதை வெளிப்படையான அறிக்கையின் மூலம் வெளிப்படுத்தியுள்ளார் சுபவீரபாண்டியன். காலம் எவ்வளவு கடினமான இலக்கை போராட்டக்காரர்களுக்கு கையளிக்கிறதோ அதே போல மிகவும் இழிவான பிழைப்பை சுயநலம் கொண்ட மனிதர்களுக்கு பரிசளிக்கிறது. அந்த வகையில் இன்று சுபவீரபாண்டியன் அவர்களின் அறிக்கை அவர் வாழ்ந்த வாழ்க்கைக்கும் இப்பொழுது அவர் வாழ்கின்ற வாழ்க்கைக்கும் இடையே உள்ள இமாலய இடைவெளியை கோடிட்டு காட்டுகிறது. ஆனால் சுபவீரபாண்டியன் அவர்களே, உண்மையில் தலைவர் பிரபாகரன் அவரோடு கருணாநிதி அவர்களை எவரேனும் ஒப்பிட்டு இருந்தால் அது மிகப்பெரிய தவறு. தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வே பிரபாகரன் அவர்களின் உழைப்பிற்கும் தியாக உணர்விற்கும் தன்னலமற்று தமிழர்களை நேசித்த வாழ்விற்கும் இது போன்ற ஒப்பீடு என்பது பிரபாகரனுக்கு செய்கின்ற மிகப்பெரிய துரோகம் அல்லவா? தலைவர் பிரபாகரனின் எந்த குணத்தோடு உங்கள் தலைவர் கருணாநிதியை ஒப்பிடுவது?
கருணாநிதி அவர்களை திருடன் என்று சொல்லலாம், கொலைகாரன் என்று சொல்லலாம், பெண்கள் விஷயத்தில் நன்னடத்தையற்றவர் என்று சொல்லலாம், துரோகம் செய்து முதுகில் குத்தியவர் என்று சொல்லலாம். இன்னும் உலகத்தில் எத்தனையோ துரோகங்கள் பட்டியல் இருக்குமோ அத்தனையும் உருவமாக உங்கள் தலைவர் கலைஞர் அவர்களை சொல்ல முழு தகுதியும் அவருக்கு இருக்கிறது. ஆனால் இவற்றில் எதை கொண்டு எமது தமிழ் தேசிய தலைவர் பிரபாகரனை நீங்கள் விமர்சிக்க முடியும்? தனது பெண்டாட்டி, துணை பெண்டாட்டி, பேர குழந்தைகளுக்கு மந்திரி பதவி கேட்டு டெல்லியில் மண்டியிட்ட உங்கள் தலைவர் கருணாநிதியின் எந்த பண்போடு இறுதி போர்க்களத்தில் தனது பிள்ளைகளை கூட களபலி ஆக்கிய மேதகு பிரபாகரன் அவர்களை ஒப்பிடுவீர்கள்? உண்மையில் உங்களை போன்றவர்கள் இப்படியாக மாறி போனதில் என் போன்ற தமிழ் தேசிய பிள்ளைகளுக்கு எந்தவித ஏமாற்றங்களும் இல்லை. ஏனெனில் திராவிடம் பேசக்கூடிய எல்லோரும் இப்படியானவர்கள் என்பதை எங்கள் தலைவர் மிக தெளிவாக எமக்கு உணர்த்தி இருக்கிறார். ஆனால் தமிழீழ தேசிய தலைவர் மேதகு வே பிரபாகரன் அவர்களை கட்டுடைக்கிறோம், இழிவுபடுத்துகிறோம், அவர்கள் ஈழத்தில் செய்த விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்துகிறோம். உண்மைக்கு புறம்பான ஏதாவது உண்மையற்ற செயலை இந்த மண்ணில் நீங்கள் தொடர்ந்து பேசினால் நீங்கள் முதல்வராக துடிக்கும் தளபதி ஸ்டாலின் அவர்களின் நிலையோ அந்தோ பரிதாபம் ஆகிவிடும். தமிழினத்தை கொன்று காங்கிரசுடன் என்ற காரணத்திற்காக மட்டுமே எல்லாவிதமான வாய்ப்புகள் இருந்தும் சூழல் இருந்தும் திராவிட முன்னேற்ற கழகம் தமிழர்களின் அதிகார மட்டத்தில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றது. திமுக என்ற ஒரு கட்சி தனது இறுதி அத்தியாயத்தில் இருக்கின்ற இந்த நேரத்திலாவது குறைந்தபட்ச மரியாதையோடு அந்த கட்சி இந்த மண்ணில் புதைக்கப்பட வேண்டும் என்று நீங்கள் விரும்பினால் புலிகளையும் தலைவர் பிரபாகரன் மீதான எதிர்வினை விமர்சனங்களை கைவிட்டுவிட்டு துண்டுசீட்டு பேரழகன் ஜப்பானிய துணை முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு குறைந்தபட்ச அறிவுகளை வழங்கி வரும் தேர்தல் காலத்தில் மேடைகளை அலங்கரித்து செய்யுங்கள். உங்களுக்கு குறைந்தபட்ச சுயமரியாதை என்று ஒன்று இருந்தால் உங்களையும் ஆஸ்திரேலிய லூலு பஞ்சாயத்து தலைவர் திரு கொளத்தூர் மணி அவர்களையும் திமுகவின் ஆதரவாளர் திரு டான் அசோக் அவர்களை மிக இழிவாக விமர்சித்து பேசியிருந்த பேச்சுக்கு எதிர்வினையாற்ற முயலுங்கள். இந்த மண்ணில் தமிழீழ தேசிய தலைவர் அவர்களை விமர்சிப்பதும் தமிழீழ விடுதலை போராட்டத்தை கொச்சைப்படுத்தும் விதமாக இனி எழுதுவதும் தொடருமேயானால் திராவிட மடாதிபதிகளின் நடைமுறை வாழ்க்கைக்கு நல்லதல்ல. நீங்கள் எதிர்ப்பது உங்களுடைய உடன் பங்காளி பார்ப்பனர்களை அல்ல, புலிகளை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். நீங்கள் என்ன நம்பிக்கையில் இந்த மண்ணில் திராவிட முன்னேற்ற கழகத்தை காப்பாற்றுவதற்கு தமிழ் தேசிய பெருந்தலைவன் மேதகு வே பிரபாகரன் அவர்களையும் அவர்களின் உன்னத வழிகாட்டுதலின்படி நடந்த 35 ஆண்டு கால விடுதலை போரையும் இந்த மண்ணில் கட்டுடைப்பேன் என்கிறீர்கள் என தெரியவில்லை. உங்களைப் போல 380 கோடி ரூபாய் கொடுத்து இந்த மண்ணில் அதிகாரத்தை பெறுவதற்கு புத்தி சொல்ல ஆரிய பிராமணன் பிரசாத் கிஷோரையும் அதே போல ஒவ்வொரு முகநூல் பதிவிற்கும் 200 ரூபாய் கொடுத்து களமாடும் கூலிகளையும் கொண்டதா விடுதலை புலிகளின் இயக்கம்? அந்த உன்னத தலைவனின் ஒரு சொல்லுக்காக உயிரையே துச்சமென மதித்து களத்தில் போராடி வெடித்த கூட்டம் எமது விடுதலை புலி மறவர்கள் கூட்டம். அந்த மாபெரும் சரித்திரத்தை கேவலம் திமுகவின் ஆட்சி அதிகாரத்திற்காக கட்டுடைப்பேன் என்பது கோமாளித்தனத்தின் உச்சம். அந்த புலி தலைமையின் புனிதத்தையும் உயர்ந்த போரின் லட்சியத்தையும் உள்வாங்கிக் கொண்டு தமிழ் தேசிய பிள்ளைகளாய் களமாடி வரும் எமக்கு முன்பு 200 ரூபாய் கூலிகளின் தியாகம் ஒருபோதும் வெல்லப்போவதில்லை என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். எல்லா வினைக்கும் எதிர்வினை உண்டு திரு சுப வீரபாண்டியன் அவர்களே. அதே போல எழுத்துக்கு எழுத்தும் அறிக்கைக்கு அறிக்கையும் மட்டுமே எதிர்வினையாக இருக்க வேண்டிய அவசியமில்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். தொழிற்விட்டு எழுந்து தமிழ் தேசிய சிந்தனையால் பெரியாரின் என்ற பிம்பம் கட்டுடைக்கப்பட்டு போனது. அந்த இடத்தை நிரப்பிக் கொள்வதற்கு திராவிட மடாதிபதிகள் கருணாநிதியை நாடுவது அவர்களின் இயற்கை. ஆனால் 100 ஆண்டு காலம் கண்டிராத மாபெரும் தமிழ் தேசிய தலைவர் மேதகு வே பிரபாகரன் அவர்களை துரோகி கருணாநிதியோடு ஒப்பிடுவதும் பேசுவதும் நெருப்போடு நீங்கள் ஆடும் விளையாட்டு.